விருப்பம் இல்லாத பொண்ணை தொடறது உங்க அம்மாவை தொடற மாதிரி தான் எல்லா தாயும் ஒரு ஒரு நாள் சொல்லி பாருங்க ஒருத்தன் தொடறானு பாப்போம் ஒரு பொண்ணை சமீப காலமாகவே நாட்டில் பாலியல் குற்றங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அதுலேயும் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் அதனால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிற சம்பவங்கள்லாம் அதிகமாயிட்டே தான் இருக்குது சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்காக பல சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தண்டனைகளை கடுமையாக்குனாலும் இன்னும் அது போன்ற குற்றங்கள்லாம் அதிகமாயிட்டே இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடில்லை இப்படியெல்லாம் கூட நடந்துக்குவாங்களா அப்படின்னு எல்லாரையுமே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு கொடூரமான குற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறதுக்கே பெற்றோர்கள் பயப்படுற நிலை ஏற்பட்டிருக்கு இது பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தடுக்கவும் பல சினிமாக்களையும் எடுத்துட்டாங்க இது போன்ற குற்றங்களுக்கு எதிராக பலரும் குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க இந்நிலையில் பாலியல் குற்றங்களை தடுப்பது பற்றி விழா ஒன்றில் சிம்பு பேசின பழைய வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரலாகி வருது சிம்புவோட இந்த பேச்சுக்கு பாராட்டுகளும் ஆதரவுகளும் குவிஞ்சிட்ருக்கு நிறையா பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட இன்னும் அந்த வீடியோவை வச்சிட்ருக்காங்க அந்த வீடியோவில் சிம்பு என்ன பேசியிருந்தாருன்னா விருப்பமில்லாத ஒரு பொண்ணை தொடுறது உங்கள் அம்மாவை தொடுறதுக்கு சமம்னு எல்லா தாயும் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லி பாருங்க ஒருத்தன் ஒரு பொண்ணை தொடுறான்னு பாருங்க தொடமாட்டான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பிள்ளைங்க கிட்ட பேச அருவறுப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க அங்கே பாதிக்கப்படுற ஒவ்வொரு பொண்ணையும் உங்கள் பொண்ணாக நினைங்க நம்ம பிள்ளைங்களுக்காக நாம தான் சொல்லி கொடுக்கணும் இங்கே பிறகுறவங்க யாரும் கெட்டவனும் கிடையாது நல்லவனும் கிடையாது எவன் கொடுக்கறது இங்கே நல்லவன் கெட்டவன் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்மளே உருவாக்கிக்கிறது தான் இதே போல் ஒவ்வொரு குழந்தையோட உயிர் போகிறது கஷ்டமாக இருக்குது குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்றதை தடுக்க பல பேர் இருக்காங்க நம்ம எல்லாரும் இவங்க ரசிகர் அவங்க ரசிகர் இந்த ஜாதி அந்த ஜாதி கீழே இருக்கவன் மேலே இருக்கவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கன்றதை தான் நான் கேட்டுக்கிறேன் எப்போவுமே கேட்டுக்கிறது அதைத்தான்னு சிம்பு பேசியிருந்தார் சிம்புவோட இந்த மாசான பேச்சு எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருந்துச்சு தற்போதைய நிகழ்வுகளுக்கு ஏற்றது போலவே பெற்றோர்களுக்கு அட்வைஸ் வழங்குற விதமாக சிம்பு பேசின இந்த பேச்சு எல்லாருக்கிட்டேயுமே பாராட்ட பெற்று வருது